எனக்கு ஒரு குடுப்பணம் இருந்திருக்கணும். அதுவும் சீமான் அண்ணன் பின்னால் அந்த மேடையில் ஏறதுக்கு எனக்கு பெரிய ஒரு குடுப்பணம் இருந்திருக்கணும். யார் எதை வந்தாலும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அண்ணன் வந்தால் விவசாயம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதிகமாக பேச விரும்பல. எங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை சொல்றதுக்கு நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். அந்த 15 கிராமத்தில் நடக்கிற ஒரு கொடுமையை சொல்ல வந்திருக்கேன். எங்க நிலமெல்லாம் 2007 கையாக படுத்துனாங்க. 2007 கையாக படுத்து 2008 இருந்து இன்னமும் அந்த மைக்கை பிடிச்சி நான் போர்க்குடி தூக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அதுக்கான பதில் கிடைக்கல. அது கடந்துட்டு போட்டு விடுங்க, காசு போட்டு, நிலம் போட்டு, வேலை போட்டும். இன்றைக்கு இதுதான் என் வீடு. கிட்டாச்சியா சேசிபி இந்த இடத்துல நிக்குது. இந்த அருகாமையில ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்கு பக்கத்துல. அந்த மிஷினை அங்கே இடிச்சா இந்த கட்டடம் விழுந்தோம். அந்த குழந்தைங்க மேலே விழுவோம் அந்த கட்டடம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க ஒப்புதல் மூலம்தான் நாங்கள் இடத்த எழுதுறேன்னு சொல்கிறான். ஒப்புதல் முடுக்கிறவன் ஏ ராத்திரி 2 மணிக்கு கொண்டாந்து திருதிப்புன்னு கொண்டாந்து கிட்டாச்சியும் சேசிபியும் நிறுத்துறான். ஒரே நேரத்தில் 4000 போலீஸ் எழுந்திரிச்சா காக்கி டசையாக இருக்கு. திரும்புகிற இடமெல்லாம் காக்கி யூனிஃபார்மாக இருக்கு. எங்களுக்கு எடுத்த பயம் என்ன நடக்குது, என்ன ஆச்சு இந்த ஊருக்குள்ள, யாருக்கு தெரியும் ராத்திரி 2 மணிக்கு கிட்டாச்சியும் சேசிபியும் நெய்வேலியிலேருந்து 4000 உலகத்தில் இருக்கிற போலீஸ்காரங்க அத்தனை பேர் வந்திருக்காங்க. 4000 போலீஸ் ஒரு பெண்கள் ராத்திரி 2 மணிக்கு விடையாலும் எழுந்திரிச்சு வெளியில் வர முடியல. ஏன்னா இந்த இடத்துல 10 போலீஸ் நிற்கிறான். ரோட்டில் என்னவோ கும்பலாக நிற்கிறாங்கிறேன். பாமக கும்பல் வந்து ஐயோ ஏன் இந்த அநியாயம் பண்ணுறீங்கிறான். ஏற்றுறாங்க 60 பேர் காரில். அந்த 60 பேரில் நான் ஒரு பொம்பளை. அன்னைக்கு பூரா மண்டபத்தில் அழுதுட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னு மறுநாள் ஐயா புத்த அருள்மொழி அண்ணன் வராங்க, எல்லாம் ஓடுறாங்கன்னு நானும் ஓடுறேன். அவரை ஒரு நிமிஷம் பேச விடாமல் நெட்டி தள்ளி ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு கூட பார்க்காம அவரை நெட்டி தள்ளி காரில் ஏற்றி ஒரு செகண்ட் ஒரு 15 நிமிஷம் இல்லை அவருக்கு கொடுத்த நேரம் 15 நிமிஷம் கிடையாது. அவரை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அதே அடுத்து போகிற காலத்தில் மறுநாளும் நான் வந்து அரெஸ்ட் ஆனேன். 70 பொம்பளையோட வளையம்மா தேவியில் 2 நாளும் நாங்கள் அரெஸ்ட் ஆகி அந்த வளையம்மா தேவியிலேருந்து எங்கள் ஊர் இன்னைக்கு 5 நாளாக நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது. அதையான் கேக்குறீங்க. பாதி ராத்திரியில் படுத்தா கிட்டாச்சி வெட்டுற சத்தம் கேக்குது. ஏச்சு விடாதுன்னு பாக்குறேன். சத்தம் இல்ல, என் பேரன் கேக்குறான். என்னமோ 6 லட்சம் 25 லட்சம் பேசுறிய, ராத்திரி யார்கிட்ட கேட்டாங்கிறான். நான் யார்கிட்டையும் கேட்கலடா, நீ தான் ராத்திரி கத்துன. ஏன் 8 வயசு பையன் என்ன கிண்டல் பண்றான். எங்க நிலைமை கனவு கொல்லியா போயிடுச்சு. இதுக்கான வழியை நீங்களாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க. எங்கள் நிலத்தை இந்த நேரத்தை எடுக்கணுங்கிற அவசியம் என்எல்சிக்கு கிடையாது. எங்களை அப்புறம் படுத்தணும். எங்கள் குழந்தைங்கள்லாம் எட்டி பார்த்த ஸ்கூலில் படிக்குது. அந்த ஸ்கூலுக்கு ஒரு 10 அடியில் சேசிபி நெட்டி தள்ளுறான். பணம் கொடுத்தவனுக்கு மட்டுமல்ல, எவன் எல்லாம் கொடுத்தான் கொடுக்க எந்த காரணத்தையும் பார்க்கல. பணம் வாங்காதவன் போய் குத்திக்கிறான் வாயிலையும் வயிற்றுலையும். பெசாமரே அணை கட்டி தரேங்கிறான். யார் வீட்டு நிலத்தை யாருங்க நேரம் வருது இந்த அநீதியை கேட்கறதுக்காக வாது அண்ணன் சீமான் வந்திருக்காங்கிற ஒரு மனசு விருப்பத்தியோட காலையில் எப்படி போகணும். நம்ம எப்படியாவது பேசணும். நம்ம எப்படியாவது எத்தனை கேஸ் போடணும். அப்போ சொன்ன மாதிரி எத்தனை கேஸ் போடணும். நான் இன்னுமே என்ன எல்லாத்தையும் முட்டு திறந்துட்டேன். எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. எத்தனை கேஸுக்கும் எத்தனை எஸ்ஐ வந்தாலும் நான் பயப்பட போறதில்ல. மண்ணு வெட்டுறது அந்த பில்டிங் அந்தாண்ட 2000 போலீஸ் என் தெருவில் அனுப்பிச்சு உனக்கு நாங்கள் அரெஸ்ட் ஆகி 6 மணிக்கு போகிறோம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. மண்ணு வெட்டுற இடத்துல உனக்கு வேலை, டியூஷன் எங்கே நடக்குது அதை விட்டு இங்கே என்ன பொம்பளைக்கு. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், இந்த டிவிக்கார நிருபருக்கெல்லாம் கூட பிறந்த ஒரு அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட தம்பி லேட்டாக வருவான். மெட்ராஸில் இருந்து தந்தி டிவி நான் ஒரு ஃபோன் அடித்தேன் அடுத்த 5 நிமிஷம் வந்து நிற்பான். இன்னைக்கு 20 நாளாக டிவிக்காரங்களுக்கு டீ கூட போட்டு கொடுக்க முடியல. என்னால் எங்க சூழ்நிலை மெட்ராஸ்ல இருந்து ஒரு போன் அடிச்சா போறோம். அந்த 2000 போலீஸ் அடிச்சா தம்பி தந்தி டிவி எங்கடா இருக்கா, சலாமுத்த சாப்பிட போறங்க, இங்க வந்து போற, இங்க 2000 போலீஸ் என் தெருவ முட்டை விட்டு இருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துல தம்பி ஓடியாண்டு அத்தனை பேரையும் கேமரா வளைச்சு வளைச்சு எடுத்தான். திரும்பி பார்க்காம வந்தாங்க. டியூஷன் எங்க, உனக்கு சம்பளம் என்எல்சி அதிகாரியா கொடுக்கட்டும், எங்களையே கொடுமைப்படுத்துற. ஒரு 77 ஐயா ஒரு 50 பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க.
அதுல 50 வருஷமா குடும்பம் பண்ணிட்டு இருக்கறவங்கள ஒரு கலெக்டர் வா சக்கர் கார்டு எடுத்துறோம் உன் பட்டா எடுத்துறாங்கறாரு இங்க இருந்து எடுத்து போனா அந்த பட்டா செல்லாது அதே கலெக்டர் தான் கொடுத்தாரு 76 ல கலெக்டர் கொடுத்த பட்டா இன்னைக்கு அந்த கலெக்டர் செல்லாதுங்கறார் சக்கர கார்டு புடிங்கிட்டார் ஆதார் கார்டு புடிங்கிட்டார் பட்டாவை புடிங்கிட்டார் மண்ணு வெட்டி போடுவா நீ ராத்திரி உள்ளார படுத்துக்கட அந்த மண்ணு வெட்டற இடம் அங்க இந்த 50 குடிசை இருக்குது இங்க அந்த அதுங்களோட நிலம் என்ன யாருக்கும் 1 சென்ட் நிலம் கிடையாது அந்த 3 ஏக்கர் 3 சென்ட் கவர்மெண்ட்ல கொடுத்த மண்ணு மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம் இந்த அக்கிரமங்கத்துக்குலாம் ஒரு விடிவலம் பொறுக்கணும்னு நாங்க வேண்டாத கடவுள் இல்ல இது வரைக்கும் பார்க்காத இல்ல இது வரைக்கும் நான் சீமா அண்ணனை நேரா பார்க்கல சினிமாவுல தான் பாத்துக்கேன் ஒரு கதை சொல்ற அண்ணா சொன்னாரு வச்சிருக்கிறவங்கள கூட மத்திய ஊர் பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்யலாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஏறி யோகனை பண்ண வேண்டியதா இருக்கு அது மாதிரி நிலைமை இன்னைக்கு எங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கேங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அடுத்து